சட்டசபைக்கு உண்மையில் இதுதான் நூற்றாண்டா? தமிழக சட்டசபைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுவது தவறானது என்கிறார் அரசியல் விமர்சகர் செல்வகுமார். தமிழக சட்டசபையின் வரலாறு என்ன? இதன் அடிப்படையில் நூற்றாண்டு கொண்டாடுகிறார்கள். அப்போதைய சென்னை மாகாணத்தில் இடம்பெற்றிருந்த பிற மாநிலங்கள் ஏன் விழாவை கொண்டாடவில்லை என்பது பற்றியும் அவர் விளக்கமளிக்கிறார். 1918 முதலாம் உலக போர் முடிந்தது, பிரிட்டிஷ் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அந்த வெற்றி அடைஞ்சதுல இந்திய வீரர்களோட பங்கு வந்து முக்கியமானது. அது இந்தியா வந்து அப்ப ஆதரவு தெரிவிச்சதுனால இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு காங்கிரஸ் கட்சி வந்து மிகப்பெரிய போராட்டம் இந்தியா முழுதும் பண்ணாங்க. இந்த போராட்டத்தை அடக்கிறதுக்காக பிரிட்டிஷ் வந்து மோண்டேகு அப்படிங்கிற ஒரு வைஸ்ராய் அவர் வந்து அனுப்பிச்சுட்டு என்ன ரூல்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, 1919 வந்து மோண்டேகு ஜேம்ஸ் ஃபோர் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. அது கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுயாட்சி வந்து முழுதாக கொடுக்க முடியாது, நாங்க வந்து ஒரு டயார்கி அப்படிங்கிற மாடல்ல வந்து ஒரு இது ப்ரொபோஸ் பண்றாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பேரளவுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் நடத்துவாங்க, அதுல இருந்து கொஞ்சம் பேர் தேர்ந்தெடுத்து இருப்பாங்க, ஆனா ஆட்சிய நிர்வாகம் பண்ற முழு பொறுப்பும் திரும்பவும் பிரிட்டிஷ்காரங்க கீழதான் இருக்கு. மோண்டேகு ஜேம்ஸ் ஃபோர்ட் ரிஃபார்ம்ல அதுக்கு காங்கிரஸ் கட்சிகளும் மற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் யாருமே ஒத்துக்கல. அதுக்கப்புறம் வந்து அதை எதிர்த்தும் போராட்டம் பண்றாங்க. அதனாலதான் வந்து ரவுலட் சட்டம் வந்து 1919 மார்ச் மாசம் கொண்டு வராங்க. அதை எதிர்த்து ஜாலியன் வாலாபாக் போராட்டம் பண்ணாங்க. அதுல நமக்கு தெரியும் எத்தனை பேர் இறந்தாங்க. நூத்துக்கணக்கான மக்கள் வந்து ஜெனரல் டயர் அவரால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. கிணத்துல குதிச்சு இறந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு சம்பவத்தையும் எதிர்த்து காங்கிரஸ் வந்து ஒத்துழைமை இயக்கம் வந்து கொண்டு வராங்க 1920. அந்த இயக்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் செய்யற எந்த இதுக்குமே வந்து காங்கிரஸ் கட்சியோ இந்திய மக்கள் யாருமே ஒத்துழைக்கூடாது அப்படிங்கறது அதோட நோக்கம். இதன் பின்னணியில 1921 பெயரளவுக்கு ஒரு சட்டசபை கொண்டு வர்றதுக்கு பிரிட்டிஷ் முயற்சிக்கிறாங்க. அதுக்கு ஆதரவு தெரிவித்த கட்சி வந்து நீதி கட்சி. நீதி கட்சியோட நம்ம பேக்ரவுண்ட் பார்க்கணும் அப்படின்னா, நீதி கட்சி வந்து ஜமீன்தார்கள் எல்லாருமே சேர்ந்து தோற்றுவதுதான் நீதி கட்சி. ஒரு 1500 ஜமீன்தார்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து நீதி கட்சி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த நீதி கட்சி வந்து ஜாலியன் வாலாபாக் சம்பவத்துக்கு ஆதரவு தெரிவிச்சது. அதாவது ஜெனரல் டயர் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை சுட்டு கொண்டதுக்கு ஆதரவு தெரிவித்த கட்சி நீதி கட்சி. அந்த கட்சி மட்டும்தான் தேர்தலில் போட்டிக்கிட்டுச்சு. காங்கிரஸ் வந்து பிரிட்டிஷ் நடத்துகிற தேர்தல் இந்த முறையை அவங்க எதிர்த்தாங்க, டயார்கி முறையை எதிர்த்தாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து எந்த வகையிலையும் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு எதிர்த்துட்டு அவங்க அந்த தேர்தலில் காங்கிரஸ் பங்கேற்கவில்லை. 1921 நீதி கட்சி மட்டும் போட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து அதில் ஜெயிச்சுட்டு ஆட்சி அமைச்சாங்க. 1921 மொத்த வாக்காளர்கள் வந்து 1,00,000 பேர் தான் தமிழ்நாடு ஃபுல்லா. வாக்காளர்களுக்கு யாரு தகுதி அப்படின்னா, நீங்க வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு வரி கட்டியிருக்கணும். நீங்க அதாவது யாராரு வரி கட்டுறாங்களோ, யாராரு வந்து பிரிட்டிஷ் அரசோட செயல்பாட்டை ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்துச்சு. அந்த 1,00,000 பேர்லயும் அதிகபட்சமா ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான் ஒரு 25% வாக்குப்பதிவு இருந்து, மீதி ஆவரேஜா வந்து ஒரு 10% வாக்கு இருந்தோம். ஒரு 1,50,000-2,00,000 பேர் தான் வாக்கு இருந்தாங்க. 2,00,000 பேர் மட்டுமே வாக்களித்து ஆட்சிக்கு வந்ததுதான் நீதி கட்சி. அப்போ ஒரு அரசு அமைச்சது தான் நம்ம 1921 சுப்பராயலு ரெட்டியார் அவர் தலைமையில அமைந்த சட்டசபை அரசு தான் நீதி கட்சி அரசு. 1921 சென்னைக்கு மட்டும் தேர்தல் நடக்கல. சென்னை மாகாணம் அப்ப சொல்றது வந்து நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லாம் சொல்றோம். பாம்பே மாகாணத்திலையும் தேர்தல் நடந்துச்சு. அப்போ உண்மையிலேயே அது நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட வேண்டிய விழாவா இருந்துச்சு அப்படின்னா, பாம்பேலையும் அதுக்குள்ள வர்ற மற்ற மாநிலங்களும் விழா கொண்டாடி இருக்கணும். இங்க அங்க வந்து யாருமே கொண்டாடல. டெல்லியில வந்து இவங்க வந்து இப்ப இருக்கிற மாதிரி ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு ஒன்று வச்சிருந்தாங்க, அதுவுமே கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா இருந்துச்சுன்னா கொண்டாடி இருப்பாங்க, அதுவும் கொண்டாட கிடையாது. ஆக மொத்தம் 1921 நடந்ததை வந்து அமைச்சதை பிரிட்டிஷ் அரசு வந்து அமைச்சதை யாருமே சட்டசபையா கருத்துல வந்து எடுத்துக்கல. அதனாலதான் வேற ஒருத்தருமே கொண்டாடல. இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூடவே மற்ற கட்சிகள் எடுத்துக்கல. காங்கிரஸ் கட்சி தீவிரமா எதிர்த்து போராடினாங்க. அப்பொழுது காங்கிரஸ் கட்சியில இருந்த ஈவேரா பெரியார் அப்படிங்கிற ஈவேரா கூட இதை எதிர்த்து போராடி இருக்காரு. ஸோ அப்போ வந்து யாருமே ஏற்றுக்காத ஒன்றை எதுக்கு வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது.
இந்த 1924க்கு அப்புறம் தொடர்ந்து சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து 1937 இந்த வந்து இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் குடிச்சு திரும்பவும் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி தேர்தல் நடத்துறாங்க. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து பங்கேற்றிருக்குது. அந்த தேர்தல் முடிவில் வந்து அதில் வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ராஜகோபாலாச்சாரி வந்து ஆட்சி அமைக்கிறார். அதுதான் உண்மையிலேயே கொஞ்சம் வந்து ஒரு சுயாட்சி கொடுக்கறதுக்கான முயற்சியாக காங்கிரஸ் கட்சி கருதுது. அப்போது இருந்த வந்து மற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுமே 1937 நடந்த தேர்தல் வந்து ஓரளவுக்கு வந்து சுயாட்சி கொடுத்துதான் நினைக்கிறாங்க. மாநில லெவலில் வந்து சென்னை மாகாண அளவில் சுயாட்சி இருந்ததா வந்து அப்போ ஏற்றுக்கிட்டாங்க. அதைத்தான் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களும் 1989 வந்து 50 பொன் விழா ஆண்டா வந்து கொண்டாடுறாரு. ஸோ அப்போ வந்து 1937 வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஆனால் முழுமையான சட்டசபை முழுமையாக வந்து சட்டம் இயற்ற அதிகாரம் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது வந்து 1952 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம், குடியரசு இந்தியா வந்து குடியரசு ஆனதுக்கப்புறம் தான் ஒரு முழுமையான சட்டசபையும் ஒரு மேலவையும் அமைக்கிறாங்க. 1952 வந்தப்போ வந்து ரெண்டுமே இருந்துச்சு, சட்டசபை இருந்துச்சு சட்டம் மேலவையும் இருந்துச்சு. 1952 தான் நம்ம கொண்டாடணும். அப்படி 52 நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போதான் நமக்கு ஒரு 70 ஆகுது. இது 70வது வருஷம்தான் நம்ம வந்து ஒரு சுயாட்சியுடைய ஒரு சட்டமன்றம் அப்படின்னு கொண்டாடணும் அப்படின்னா இப்போதான் நமக்கு வந்து 70 வருடங்கள் ஆயிருக்கு.